Hi friends, I am going to show you how to make friends. In this video, it is very easy to make a natural remedy. We upload our channel videos on our channel. All natural remedies. This is very super. Now, let's see how to make a natural remedy. First, we will add a pot of water. We will add a cup of water. ஒரு தக்காளியில பாதியில பாதி கால்வாசி தக்காளியையும் இதல சேர்த்துக்கலாங்க பப்பாளி வந்து பழமா இருந்தாலும் சரி காயா இருந்தாலும் சரி எது வேணாலும் நாம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தோல் மட்டும் சீவிட்டு ஒரு சின்ன சின்ன துண்டா ஒரு 4-5 துண்டு சேர்த்துக்கலாம் அதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து இப்போ இத நல்லா கொதிக்க வைக்கலாங்க இது கொதிச்சு கொதிச்சு பாதி அளவுக்கு வரட்டும் அது வரைக்கும் நாம இத கொதிக்க வைக்கலாம் நான் இப்ப ஸ்லோ ஃப்ளேம்ல அடுப்பு வைக்கிறேன் தக்காளி வந்து பாருங்க ஒரு தக்காளியில பாதியில பாதி தான் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி பப்பாளி தோலும் ஒரு 4 துண்டு போல தான் சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறமா பாதி அளவுக்கு வரும்போது இதல நாம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம் உப்பு சேர்க்கிறதுனால தலையில ஏதாவது இன்ஃபெක්ෂன்லாம் இருந்ததா அதெல்லாம் ரிமூவ் ஆடுங்க dandruff இருந்தாலும் உப்பு சேர்த்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா dandruff சரியா போய் முடி கொட்டறது நின்னுடும் அதோட கூடவே முடியும் நல்ல கருப்பா வளர ஆரம்பிக்கும் முடி வந்து எப்பவுமே நிறைய பேருக்கு இளநரையிலயும் கருத்து வெள்ளையா இருக்கும் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் இப்போ நம்ம இத வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்த அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இளநரையா இருந்தாலும் சரி வயசான அப்புறம் வெள்ளை முடி வந்தாலும் சரி இல்ல கம்மியான வயசுலயே வெள்ளை முடி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நீங்க இத யூஸ் பண்ணலாங்க ரெகுலரா இத தலையில அப்ளை பண்ணி நல்ல காய விட்டுடுங்க காஞ்ச அப்புறமா நீங்க தலை சீவிக்கலாம் வாரத்துல 2 தடவை நீங்க வந்து தலைய குளிச்சா போதும் இத தினமும் அப்ளை பண்ணாலுமே வாரத்துல 2 தடவை தலை குளிச்சுக்கலாங்க அப்படி இல்ல தினமும் அப்ளை பண்ணனும் அதனால அப்ளை பண்ணிட்டு அன்னைக்கு குளிக்கணும் அப்படி கிடையாது நீங்க என்னைக்கு வேணா இத அப்ளை பண்ணலாம் அதுக்கு அப்புறமா நீங்க வந்து வாரத்துல 2 நாள் குளிச்சாலுமே போதும் எப்ப நீங்க எப்படி குளிப்பீங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ரொம்பவே சூப்பரா வேலை செய்யும் இந்த மாதிரி ரெமெடியை வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது நல்ல சில்லுனான அப்புறமா ஒரு டப்பால ஊத்தி இத மூடி வெச்சுக்கோங்க எப்பலாம் உங்களுக்கு வேணுமோ அப்பலாம் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் இத நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சு யூஸ் பண்ணலாங்க இத அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதல கடுகெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்க அப்ளை பண்ணீங்கனா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கடுகெண்ணெய் வெச்சிருந்தீங்கனா கண்டிப்பா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து mix பண்ணி இத ட்ரை பண்ணி பாருங்க இல்லனா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க फ्रेंड्स வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க இதே போல டிஃபரண்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்காக ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபா பத்ரமா வரங்க நன்றி நன்றி